அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மல்லித்தலை சாதம். அங்கே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஜாரை எடுத்துக்கிறங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நாலஞ்சு பல்லு பூண்டு, காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு, மல்லித்தலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிறங்க. ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துக்கிறங்க. இப்போ அதை ஒரு கப் அளவில் சேர்த்துக்கிடலாம். உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிறணும். நான் சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க. வாசமாக இருக்கும். ஒரு 10-15 இலை சேர்த்திங்கன்னா போதும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இது நீங்கள் புளி கொஞ்சம் லெமன் சார் கூட சேர்த்து அரைச்சிக்கிடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் தாளிச்சிக்கிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க. கடுகு வந்து முந்திரி, காஞ்சி மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பதில் நிலக்கடலை அல்லது கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். போட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. ஓகே, சூப்பரான சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான மல்லித்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இது போல் ஸ்வேயா செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.